Hi guys, welcome to my channel. So, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்னோட பொங்கல் vlog தான் பார்க்க போறோம். So, இந்த clip வந்து பொங்கலுக்கு முன்னாடி நாள். So, போகி celebration. நம்ம வந்து மார்னிங்கே எழுந்திருச்சு பழைய திங்ஸ் எல்லாம் வந்து போட்டு இந்த மாதிரி பர்ன் பண்ணி போகி celebrate பண்ணோம். போகி celebrate பண்ணிட்டு பக்கத்துல அந்த பார்க்குக்கு வந்து நம்ம போயிருந்தோம். So, morning view வந்து அந்த பார்க்ல இப்படி தான் இருக்கும். நம்ம அபார்ட்மெண்ட்ஸ் ஒட்டியே வந்து அந்த பார்க் இருக்கும். ரொம்ப சின்ன ஸ்பேஸில் வந்து பெரிய பெரிய மரம்லாம் வச்சு அழகாக அந்த பார்க் வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன். ஸோ இதுதான் அந்த ஓவரால் வியூ பார்க்கோடையது. ஸோ பார்க் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்து பொங்கல். ஸோ பொங்கலுக்கு வந்து நான் போட்டிருந்த அவுட்ஃபிட் வந்து இது தான். ஸோ வெந்தய கலரில் வந்து ப்ளூ கலர் பார்டர் வச்ச மாதிரி ஒரு சாரீ. ஸோ இது வந்து ப்ளவுஸ். ஸோ இந்த சாரீ வந்து நான் 1177 ருபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இந்த சாரீ வந்து பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் ஒர்க் டிசைன் கொடுத்துருந்தாங்க, எம்போஸ்டு டிசைன். அண்ட் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து தின்னான பார்டர் அண்ட் கீழே வந்து கொஞ்சம் திக்கான பார்டர் இருக்கும் ப்ளூ கலரில். இது வந்து ஸ்கை ப்ளூ கிடையாது, ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ மிக்ஸ் ஆன ஒரு டார்க் கலர். பட் காம்பினேஷன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் என்கிட்ட இந்த காம்பினேஷனில் போடவே கிடையாது, அதனால் இதை நான் பிக் பண்ணேன். அண்ட் அதே மாதிரி முந்தானையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டாசல்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம பட்டு சாரிக்கெல்லாம் வந்து நம்ம முடி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் டாசல்ஸ் வந்து அதில் ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த ட்ரெஸ் வந்து நான் பிக் பண்ணேன். ஸோ பொங்கல் அன்னைக்கு குளிச்சுட்டு அவுட்ஃபிட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டைரெக்டாக கிச்சனில் வந்து ஒர்க் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ பொங்கல் பானைக்கு வந்து நான் விபூதி சந்தன குங்குமம்லாம் வச்சு மஞ்சளும் பானையில் கெட்டி நான் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன். ஸோ தண்ணி கொதித்தோடனே எல்லாருமே வீட்டில் இருந்த எல்லாருமே ஒவ்வொரு புடி அரிசி வந்து அதில் போட்டோம். என்னோடய ஹஸ்பண்ட், அதுக்கப்புறம் என்னோடய அம்மா போட்டாங்க, அதுக்கப்புறம் என்னோடய அத்தை மாமா அப்பா எல்லாருமே இருந்தாங்க. எல்லாருமே ஒவ்வொரு கை அரிசி வந்து அதில் போட்டு பொங்கல் வச்சோம். ஸோ எங்களுக்கு வந்து இது ரொம்பவே ஸ்பெஷலான பொங்கல். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த புது வீட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பொங்கலிங் நான் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருமே இருந்து செலிப்ரேட் பண்ணது. அண்ட் பொங்கல் வந்து நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து பொங்கலோ பொங்கல்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணோம். ஸோ ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறமா நான் வெல்லம் போட்டு சக்கரை பொங்கல் ரெடி பண்ணேன். ரெடி பண்ணிவிட்டு பூஜைக்காக திங்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இலையில் வந்து நாட்டு காய்கறிகள்லாம் போட்டு விளக்கேற்றி கற்பூரம் காமிச்சோம். அண்ட் பொங்கல் வைக்கிற பானைக்கு எனக்கு அங்கே இடம் இல்லாததுனால பக்கத்தில் வந்து நான் கரும்பும் பானையும் வந்து வச்சுருந்தேன். அண்ட் ஈவினிங் பார்த்திங்கன்னா பொங்கல் டேவாக இருக்குது, ஃபெஸ்டிவல் டேவாக இருக்குது அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்க டெம்பிள் போகலான்னு டிசைட் பண்ணியிருந்தோம். ஸோ என் ஹஸ்பண்ட் தான் வந்து கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. கோயிலுக்கு கிளம்பணும். ஸோ அப்பார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வெளியே போகிற வே இது. ஸோ கோவில் வந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, பக்கத்தில் தான். ஸோ அந்த கோவிலோட கிளிப்ஸுமே நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தேன், ஜஸ்ட் ஒரு ஓவர் வியூ மாதிரி. ஸோ இதுதான் அந்த டெம்பிள். இது வந்து கோவிலோட டாப் ஃப்ளோர். ஆக்சுவலாக மூணு மாடி இருக்கும், பெரிய சிவன் சிலை வச்சு திரிசூலம்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கோயில் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போதே வந்து டின்னருமே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டாமினோஸ்லேருந்து பீஸா வாங்கிட்டு வந்தோம், அதை தான் டின்னருக்கு சாப்பிட்டோம். ஸோ இப்படி தான் என்னோடய பொங்கல் டே போச்சு. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன்.